அனைவருக்கும் வணக்கம். உயிருள்ள சேனல் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 10th ஸ்டாண்டர்ட் இயல் 6ல இருக்கக்கூடிய உரைநடை உலகம் நிகழ் கலை. இதில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆடல் பாடல் இசை நடிப்பு ஒப்பனை உரையாடல் வழியாக மக்களை எப்படியெல்லாம் மகிழ்வித்தார்கள் கலைஞர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னா, கரகம். இந்த கரகம்ங்கிற அந்த வார்த்தை வந்து புறநானூரில் கூறப்பட்டுள்ளது. நீரர வரியா கரகத்து, நீரர வரியா கரகத்து அப்படிங்கிறது புறநானூரில் கூறப்பட்டுள்ளது. அதாவது கரகம்ங்கிற வார்த்தை எதில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னா புறநானூரில். இந்த பாடல் அடியின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது குடக்கூத்து. அதாவது சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் ஒன்று குடக்கூத்து. அதை பற்றி சொல்லக்கூடிய நூல் எது? சிலப்பதிகாரம். ஓகேவாங்க. கரகம் பற்றி சொல்லக்கூடியது புறநானூறு. குடக்கூத்து மாதவி ஆடியது சிலப்பதிகாரத்தில் கூறப்படுகிறது. ஓகேவாங்க. அடுத்து மயிலாட்டம். மயிலாட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மயில் வடிவில் ஒருவர் கூட்டுக்குள்ளே இருப்பார். மயில் வடிவம் செஞ்சு அதற்குள்ளே கூட்டுக்குள்ளே இருப்பாங்க. அந்த கூட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அந்த கூட்டிற்கு உள்ளே இருந்து கொண்டு டான்ஸ் ஆடுவதை தான் என்ன சொல்கிறாங்க, நம்ம மயிலாட்டம் சொல்கிறாங்க. நையாண்டி மேளம் இசைக்க காலில் கட்டப்பட்டுள்ள சலங்கை ஒலிக்க மயிலின் அசைவுகளை ஆடி காட்டுவாங்க. அதுதான் மயிலாட்டம். ஓகேவாங்க. அடுத்ததாக பார்க்க இருப்பது காவடியாட்டம். காவடியாட்டத்தில் கா அப்படிங்கிற சொல்லோடைய எழுத்தினுடைய பொருள் என்னென்னா, பாரம் தாங்கும் கோல் என அழைக்கப்படுகிறது. கா என்ற எழுத்தினுடைய பொருள் பாரம் தாங்கும் கோல். காவடியாட்டம் இப்போ நம்ம எடுப்போம் இல்லையா, தோல் மேலே வச்சுட்டு ரெண்டு பக்கமும் சம அளவு வைத்து எடுக்கக்கூடிய ஆட்டம். ஓகேவாங்க. இந்த காவடியாட்டம் வந்து தன்றினை வந்து தோலில் சுமந்து ஆடுறது. இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடுகளால் மூங்கில் குச்சிகளால் இணைத்திருப்பாங்க. ஓகேவா. இதை வந்து அழகாக துணிகளால் அழகுபடுத்தி வச்சுருப்பாங்க. மயில் கற்றைகள் இதில் இருக்கும். ஓகேவாங்க. இந்த காவடி ஆட்டத்தை அழகுற வடிவமைத்திருப்பாங்க. வேறு என்னென்ன காவடி ஆட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, மச்சக்காவடி, சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்காவடி, பறவைக்காவடி அப்படின்னு சொல்லி நிறைய காவடி வகைகள் இருக்குது. ஓகேவாங்க. இந்த காவடி வந்து இன்னும் சில நாடுகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த காவடி ஆட்டம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியா மற்றும் இலங்கையில் இந்த காவடி ஆட்டம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த மலேசியாவில் வந்து தமிழர்களுக்காக, அதாவது மன்னர்கள் வந்து இங்கேருந்து அங்கே போனதை தெரிவிப்பதற்காக ராஜராஜ சோழன் தெருன்னு ஒரு தெருவே இருக்குதான். ஓகேவா. அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா, 5வது உலகத்தமிழ் மாநாடு மலர். 5வது உலகத்தமிழ் மாநாட்டு மலரில் மலேசியாவில் ராஜ சோழன் தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்குதான். ஓகேவாங்க. காவடி ஆட்டம் எங்கே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க? இன்னமும் மலேசியா மற்றும் இலங்கை நாட்டில். அடுத்ததாக பார்க்க இருப்பது தேவராட்டம். வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டத்தை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், தேவராட்டம் சொல்லுவோம். இதற்கு இன்னொரு பெயர் என்னது, மறுபெயர் உருமி அப்படின்னு சொல்லலாம். இதில் யூஸ் பண்ணக்கூடிய இசைக்கருவியினுடைய பெயர் தேவந்துமி. தேவந்துபி, தேவந்துபி, தேவர்கள் ஆடியக்கூடிய ஆட்டம் தேவராட்டம். இதுக்கு பயன்படுத்தக்கூடிய இசைக்கருவியின் பெயர் தேவந்துபி. இதுக்கு இந்த தேவராட்டத்திற்கு மறுபெயர் என்ன அப்படின்னா, உருமி எனவும் அழைக்கலாம். ஓகேவாங்க. அடுத்ததாக பார்க்க இருப்பது பொய்க்கால் குதிரை. பொய்க்கால் குதிரை அப்படிங்கிறனா போலச் செய்தல் பண்புகளை அடிப்படையாக கொண்டது. இதை வந்து புறவி ஆட்டம், புறவி நாட்டியம் எனவும் அழைக்கப்படலாம். இது யாருடைய காலத்தில் வந்தது அப்படின்னா, மராட்டியர் காலத்தில் வந்தது. ஓகேவாங்க. மராட்டியர் காலத்தில் தான் இந்த பொய்க்கால்ங்கிறது வந்தது. ராஜஸ்தானில் கச்சி கொடின்னு இதை அழைப்பாங்க. கேரளாவில் குதிரை களின்னு அழைப்பாங்க. ஓகேவாங்க. ராஜஸ்தான் மற்றும் கேரளாவில் பொய்க்கால் குதிரை ஆட்டம் நடைபெறுகிறது. கச்சிக்கொடி குதிரைக்களின்னு அழைக்கப்படுகிறது. இந்த போல செய்தல்ங்கிறது வந்து கலைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு கலைகளாக நம்ம சொல்லலாம். மரத்தால் ஆன பொய்க்கால்கள் கால்கள் இருக்கும். அதை வந்து உடம்பில் அந்த குதிரையை உடம்புல சுமந்து கொண்டு காலில் வந்து ஒரு குச்சி போல ஒரு நீளமாக வச்சுட்டு ஆடக்கூடிய ஆட்டம். இது மராட்டியர் காலத்தில் வந்தது. ஓகேவாங்க. அடுத்து தப்பாட்டம். தப்பு என்பது ஒரு இசைக்கருவி. அந்த இசைக்கருவியை கொண்டு ஆடப்படுவதால் இது தப்பாட்டம் என அழைக்கப்படுகிறது. வேறு என்னென்ன பெயர்கள் எல்லாம் இதை அழைக்கலாம் அப்படின்னா, தப்பாட்டம், தப்பட்டை, தப்பு என அழைக்கலாம். இதனுடைய இந்த தப்பாட்டம் ஆடும்போது இந்த தப்புங்கிறத தட்டும்போது தப் தப்புன்னு என ஒழிக்குமா. அதனால் இதை நம்ம என்னென்னு சொல்லலாம், தப்புன்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா பறை எனவும் கூறுவேன். அப்புறம் இந்த பறை அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தொல்காப்பியத்தில் பறையாடல் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது, பறை பற்றியும் கூறப்பட்டுள்ளது. ஓகேவாங்க. கரகம்ங்கிறது புறநானூறு, குடக்கூத்துங்கிறது சிலப்பதிகாரம், பறை மற்றும் பறையாடல் அப்படிங்கிறது தொல்காப்பியம். ஓகேவாங்க. அடுத்ததாக ஒரு பாடல் வரி பாருங்க. தக 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 தந்தந்த என்ற தாளம் பதலை திமிலை துடி தம்பட்ட முப்பெருக அப்படின்னு ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வரி வந்து யார் பாடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அருணகிரிநாதர் வந்து தப்பாட்டத்தை பற்றி பாடியுள்ளார். திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்டத்தை பற்றி பாடியுள்ளார். அடுத்ததாக உள்ளது வந்து புலியாட்டம். தமிழ் மக்களுடைய வீரத்தை கூறக்கூடியது. இந்த புலியாட்டம்ங்கிறது என்னது, தோலில் வந்து ஸ்கின்ல ஃபுல்லாகவே அந்த வரி வரியாக கோடு போட்டுட்டு புலி மாதிரி வேஷம் போட்டு வால் வச்சு ஆடக்கூடிய ஆட்டங்கள் தான் இது சொல்கிறது. அடுத்து தெருக்கூத்து. தெருக்கூத்துங்கிறது என்னது, வேளாண்மை செய்வாங்கள்ல அவங்களுடைய கலைகள் தான் என்னது தெருக்கூத்து. கூத்து இசையுடன் கூடியது தான் தெருக்கூத்துங்கிறது, கூத்து இசையோட கலந்தது தான். இதில் இக்கலையை தமிழ் கலையின் அதாவது இந்த கலைகளை எல்லாம், அதாவது தெருக்கூத்து இதை எல்லாமே தெருக்கூத்து கலைகளை வந்து தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக கருதியவரும் நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என கூறியவரும் யார் தான் அப்படின்னா, நான் முத்துசாமி என்ற கலைஞாயிறு. இவர் வந்து இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாட்டுடைய கலைமாமணி விருதையும் பெற்றவர். ஓகேவாங்க. நான் முத்துசாமி என்ற கலைஞாயிறு, நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என கூறியவர். அதே மாதிரி தெருக்கூத்து தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவரும் அவர் தான். ஓகேவாங்க. திருக்குறளில் மரப்பாவை பற்றி கூறப்பட்டுள்ளது. திருவாசகத்திலையும் பட்டினத்தார் பாடல்லையும் தோற்பாவையை பற்றி கூறப்பட்டுள்ளது. ஓகேவாங்க. திருவாசகம் பட்டினத்தார் பாடலில் தோற்பாவை பற்றி கூறப்பட்டுள்ளது, திருக்குறளில் மரப்பாவை பற்றி கூறப்பட்டுள்ளது. இதுதாங்க இந்த கலைகள் நிகழ்கலை அப்படிங்கிறது என்னென்ன கலைகள் இருக்குங்கிறத பார்த்துட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.